கவுதாபூர் என்று ஒரு அழகான நகரம் இருந்தது. அங்கு வாழும் மக்களுள் ஒருவர்தான் பீட்டர். அவர் அந்த ஊரில் பிறந்து அங்கே நிறைய தொழில் செய்து இன்று நல்ல நிலைமையில் உள்ளார். அவர் வீட்டில் எல்லா வேலைக்கும் ஆட்கள் உள்ளனர். அவர் அனைத்து பணத்தையும் அவரது பணப்பெட்டியில் வைப்பார். அதற்கு லாக்கர் பொருத்தப்பட்டிருந்தது. தனியாக இரகசிய எண்ணும் இருந்தது. அது பீட்டரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்போதும் போல் நாட்கள் சென்றது. ஒரு நாள் காலை எழுந்து பீட்டர் தன் பணப்பெட்டியை திறந்தான். அங்கு பணத்தை காணவில்லை. இது எப்படி காணாமல் போகும்? லாக்கர் இருக்கிறது, இரகசிய எண் எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் அறைக்குள் வந்தது போல் தெரியவில்லை. எப்படி பணம் காணாமல் போகும்? பீட்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. டிடெக்டிவ் ரானை கூப்பிடுவோம், அவன் கண்டுபிடிப்பான். டிடெக்டிவை அழைத்தான். என்ன நடந்தது ஐயா? ரான், எனது பணத்தை என் அறையில்தான் வைத்திருந்தேன். இப்போது அதை காணவில்லை. அதில் லாக்கர் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இரகசிய எண்ணும் பொருத்தப்பட்டிருந்தது. அது வேறு யாருக்கும் தெரியாது. என்னை தவிர என் அறைக்குள் வேறு யாரும் வரவும் இல்லை. எப்படி காணாமல் போனது என்று தெரியவில்லை. நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் ரான். நான் பார்க்கிறேன் ஐயா. இன்று வேலை முடித்து யாரும் எங்கும் செல்லக்கூடாது. அனைவரையும் இங்கே இருக்க சொல்லுங்கள். சரி ரான். அனைவரையும் ஒரே இடத்திற்கு வர சொன்னார். உங்கள் அனைவரையும் விசாரிக்க வேண்டும். அனைவரையும் விசாரித்தான். பிறகு பீட்டர் அறைக்கு சென்று பார்த்தான். அங்கு ஒரு நகத்தின் துண்டு இருந்தது. இதை வைத்து யார் திருடன் என்பதை கண்டுபிடித்து விடலாம். வெளியில் சென்று அனைவரின் கைகளை பார்த்தான். அங்கு ஒருவனின் கை விரலில் நகம் உடைந்திருந்ததை பார்த்தான். நீதான் திருடன், உன் கையில் நகம் உடைந்திருக்கிறது. அந்த அறையில் இந்த துண்டு கிடைத்தது. நீதான் சென்று பணத்தை எடுத்திருக்க வேண்டும். இல்லை ஐயா, நான் எடுக்கவில்லை, என்னை நம்புங்கள். டிடெக்டிவ் யோசித்தான். இவன் திருடியிருந்தால் இந்நேரம் அவன் முகத்தில் பயம் வந்திருக்கும். இவன் திருடவில்லை. மீண்டும் அறைக்கு சென்று பார்த்தான். வெளியில் வந்தான். இங்கு சமையல் அறையில் வேலை செய்பவன் யார்? நான் தான் ஐயா. இவன்தான் திருடன், இவனை பிடியுங்கள். அவன் ஓட ஆரம்பித்தான். அவனை பிடித்தனர். உனக்கு எப்படி என் ரகசிய எண் தெரியும்? அன்று ஒரு நாள் உங்கள் அறைக்கு டீ கொண்டு வரும்போது பார்த்தேன் ஐயா. அதை வைத்துதான் இன்று அந்த பெட்டியை திறந்து பணத்தை எடுத்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். ரொம்ப நன்றி ரான். நீ எப்படி இதை கண்டுபிடித்தாய்? உங்கள் அறையில் ஒரு வித்தியாசமான வாசனை வந்தது.
அது இங்கே இருக்கும் சமையல் அறையில் தான் வந்தது. அதை வைத்து தான் கண்டுபிடித்தேன். இவன் ஒருவன் தான் சமையல் அறையில் வேலை பார்க்கிறான். அப்போது இவன் தான் திருடியிருக்க வேண்டும். நன்றி ரான். La La TV.